மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ள ராமநதியிலிருந்து ஜம்பு நதியை இணைக்கும் கால்வாய் இணைப்பு திட்டத்தை விரைவாக நிறைவேற்றக்கோரி தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் வழக்கறிஞர் சிவபத்மநாபன் தலைமையில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கோபாலசுந்தரராஜனிடம் மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து திமுக மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் தெரிவிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்பு தனிநபர் விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல வனத்துறைக்கு தேவையான இழப்பீட்டுத் தொகையை பொதுப்பணித்துறையிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான தொகை 3 கோடி ரூபாயை இன்றைக்கு அரசு கொடுப்பதற்கு உறுதியளித்திருக்கிறது. நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்தில் அந்த நில பட்டாதாரர்கள், நிலத்திற்கு சொந்தக்காரர்கள், நிலம் கையகப்படுத்த வேண்டியவர்களிடம் முறையாக பட்டா பத்திரம் இருப்பவர்களுக்கு முதலிலே அந்த இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்றும், அதேபோல சிலருக்கு தன்னுடைய தந்தையார் பெயரில் அல்லது தாத்தா பெயரில் சொத்து இருக்கு, அந்த சொத்து உரிமை அவர்களிடம் இருந்தாலும் முறையாக தாத்தா தகப்பனார் இறந்து இறப்பு சான்றிதழ் வாங்கி அந்த வாரிசெயல் சர்டிஃபிகேட் வாங்குவதில் சில நெருக்கடிகள் இருக்கிறது, அதனையெல்லாம் நீங்கள் களைய வேண்டும். சிலர் அனுபவபூர்வமாக நிலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதனெல்லாம் வருவாய்த்துறையிடம் சொல்லி கிராம நிர்வாக அதிகாரிகளிடம் சான்றிதழை பெற்று உடனடியாக அவர்களுக்கு இழப்பீட்டு தொகையை கொடுக்க வேண்டும். இந்த தனிநபர் விசாரணை குழுவை உடனடியாக கூட்டி, பேச்சுவார்த்தை குழுவை உடனடியாக கூட்டி இந்த வேலை திட்டம் ஆரம்பிப்பதற்கான பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வனத்துறையிலிருந்து தடையில்லா சான்று பெற்றுவிட்டால் உடனடியாக அந்த பணியை தொடங்கிவிடலாம் என்று சொல்லியிருக்கிறார். அவரும் திட்டம் சம்பந்தமாக முழுமையாக ஆய்வு செய்திருக்கிறார்கள், சில விஷயங்களை எங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் இந்த துறை சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் அதேபோல வனத்துறை அமைச்சரையும் விரைவில் சந்தித்து இந்த திட்டம் விரைவாக நடைபெறுவதற்கு உரிய முயற்சிகளை எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்குள்ளாவது இந்த பணியை தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சி கான்ட்ராக்ட் தூய்மை பணியாளர்கள் சம்மேளனம் சார்பில் ஊதிய உயர்வு கோரி தென்காசி மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கோபாலசுந்தரராஜிடம் மனுளித்தனர். அம்மனுவில் நாங்கள் தூய்மை பணியாளர்களாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வருகிறோம். எங்களுக்கு கான்ட்ராக்ட் அடிப்படையில் தூய்மை பணியாளர்களுக்கு 1 நாள் சம்பளம் ₹270 மட்டும் கொடுக்கிறார்கள். இவை தாங்கள் எங்கள் மீது கருணை கூர்ந்து இந்த விலைவாசியை கணக்கில் கொண்டு மற்ற மாவட்டங்களைப் போல தூய்மை பணியாளர்களுக்கு வழங்குவது போல் தினசரி ₹600 வழங்கிட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்துருமாறு மனுவில் தெரிவித்துள்ளனர்.